மகளே எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். அப்ப நேற்று ஒரு வீடியோ விட்டுருந்தேன்ல, அதுல வந்து நாங்க எதாவது பத்தி பேசணும்னு கேட்டிருந்தோம். அப்ப ஒரு பையன் வந்து அடிச்சிருந்தான், ஆனா விவசாயிக்க மற்ற போராட்டம் நடக்குது, அதை பத்தி பேசுங்க, ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்னு. அப்ப இன்னைதான் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாரும் காணுந்ன விஷயம் தானே, எல்லாரும் யூடியூபிலும் കാര്യങ്ങളും എല്ലാവരും മൊബൈൽ എല്ലാവരും ഇരിക്കുന്ന സമയമാണ്. അപ്പൊ എല്ലാവരും കണ്ടിരിക്കും ഈ കാര്യങ്ങളെല്ലാരും. അപ്പൊ ഈ വ്യവസായികൾ എന്ന് വെച്ചാൽ ഒരു നിയമം ഇറക്കുമ്പോൾ നമുക്ക് വെച്ചാൽ എല്ലാവർക്കും അത് സമമായിരിക്കണം. ഒരു താഴെ പണക്കാർക്ക് ഒരു നിയമം, പാവപ്പെട്ടവർക്ക് ഒരു നിയമം, അങ്ങനെ പാടില്ല. ഇപ്പൊ എല്ലാവരും ഇപ്പൊ ഈ സമരം നടത്തുന്നത് എന്തുകൊണ്ടാണ്? എല്ലാവർക്കും അത് ഇഷ്ടമല്ല ഈ ഇതില്. എന്നാ കൃഷിക്കാരുടെ ഭാഗത്തോട്ട് ആരും താഴെത്തട്ടിലോട്ട് നോക്കുന്നില്ല, എല്ലാവരും ഈ മേലെത്തട്ടിലോട്ട് മാത്രം നോക്കുന്നത്. രാഷ്ട്രീയക്കാരും കാര്യങ്ങളും എല്ലാവരും ഈ ചട്ടം இது என்னது சட்டம் என்னது என்னது மக்களுக்காக இப்ப சட்டம் மக்களுக்கு வேண்டி போடுறதான் சட்டம். அந்த மக்களுக்கே அந்த சட்டம் பிடிக்கணும் அப்படின்னு எதுக்கு தேவையில்ல. கிட்டத்தட்ட டெல்லியில இந்த பிரச்சனை வந்து இந்த ப்ரொடெஸ்ட் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இது இன்னும் ஒரு 2-3 நாளா தான் இது வெளியவே தெரிய ஆரம்பிச்சு. இத்த கண்ட வெயிலத்தும் மழையத்தும் பணியெடுக்கிறவருக்கு ஈ வண்டி கொண்டு வெள்ள அடிச்சு அவருக்கு ஒரு ஒன்னல்ல, அதான கிருஷிக்காரன். கிருஷிக்காரன் அதினேயும் கூட அத்வானிக்கிறவரான கிருஷிக்காரன். அப்ப அவருக்கு ஈ வெள்ளம் கொண்டு மற்ற இத வண்டி கொண்டு அடிக்கிற பரிபாடி உண்டல்ல, இதொன்னும் அவருக்கு ஒன்னல்ல. காரணம் வச்சா இது கூட கஷ்டப்பாடும் துரிதத்திலும் வந்தவரான இவரு. அந்த இது அங்க ப்ரொடெஸ்ட் பண்ண தண்ணி உண்டு அடிச்சது அவருக்கு இதொன்னும் அல்ல. காரணம் வச்சா இதுலும் வலிய கஷ்டப்பாடும் பாடத்து நின்று வெயிலம் கொண்டு நின்று பணியெடுத்தோக்கு അതിന്റെ ബുദ്ധിമുട്ട് അവർക്ക് അറിയാൻ പറ്റൂല. അത് ഈ വേസിയിൽ ഇരുന്ന് മറ്റേ ഇരുന്നൊന്നും ചെയ്യുന്ന ആൾക്കാർക്ക് അറിയില്ല. ഈ പണക്കാർക്ക് വേണ്ടിയുള്ള നിയമങ്ങളും കാര്യങ്ങളും ഇറക്കുമ്പോ അത് താഴെ തട്ടിലുള്ള പാവപ്പെട്ടവരെ കൂടി നിങ്ങൾ ബാധിക്കുന്നുണ്ട്. അതാ ചട്ടം വളർച്ച மொத்தத்துல வளர்ந்தாதான் வளர்ச்சி. இப்போ ஒரு கையில ஒரு 10 விரல் இருக்குன்னா அந்த 10 விரல்ல எல்லா விரலும் வளர்ந்தாதான் அது வளர்ச்சி. ஒரு விரல் மட்டும் வளர்ந்தன்னா அது வேற வளர்ச்சி இல்ல. வீக்கம் வீக்கம் வயிறு வீக்கம் வயிற்று அடிச்சு தலை சொன்ன மாதிரி. இப்போ டெல்லியில இந்த ப்ரொடெஸ்ட் நடந்து அவங்கள எவ்வளவு இதுபடுத்த முடியுமோ அவ்வளவு படுத்துறாங்க. அந்த தெம்பு இருக்கணும், அந்த உடம்புல அந்த தெம்பு இருக்கணும்னா அது விவசாய போட்ட அவங்க எவ்வளவு போராடி பாத்துருக்காவ. கோம தமிழ்நாட்டுல இருந்து வர கோமணம் கட்டி வர டெல்லியில வந்து போராடினாவ, ஆனா ஒரு இதும் கட்டல. இப்ப பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள ஃபுட் எல்லாம் கொண்டு போய் போராடுறாவ. அவங்களுக்கு தெரியும் டக்குன்னு இது முடியாது, அவங்களுக்கே தெரியுது ஏன்னா அவங்களுக்கு பாத்துக்க யாரும் கிடையாது. அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு வேற ஒன்றும் இல்ல. இப்ப கேஸ் பெட்ரோல் 50 கேலத்து தானே கூடிக்கணும் எல்லாத்தையும் செய்யுண்டு. ഇപ്പൊ ഈ ഇതേമാതിരി നമുക്ക് ഇപ്പൊ നാട്ടിൽ 1 കിലോ അരി വാങ്ങിക്കുന്നതിന് ഇത് കൂടുതൽ കൂടാതിരിക്കാനുള്ള അവസ്ഥ നമ്മ തന്നെ ഉണ്ടാക്കാതിരിക്കുക. അപ്പൊ എല്ലാരും ഇതിനുവേണ്ടി സപ്പോർട്ട് ചെയ്യണം കാര്യങ്ങൾ. കാരണം വെച്ചാൽ ഇത് അതിന് വേണ്ടിയാണ് ഈ കർഷകർ പോരാടുന്നത്. കാരണം വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇപ്പൊ പെട്രോളിനും ഇത് കൂടുന്നതുമാതിരി ഇപ്പൊ അരിക്കും നമ്മ കാര്യങ്ങളൊക്കെ ചെന്ന കാര്യങ്ങളൊക്കെ ഭക്ഷണത്തിനുള്ള എല്ലാ കാര്യത്തിനും വില കൂടി കഴിഞ്ഞാൽ അവസ്ഥ നിങ്ങൾ തന്നെ. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஊர்ல மணியர் கடை இருக்கும், மணியர் கடை அந்த காய்கறி கடை இருக்கும். அப்ப நம்மளுக்கு அவங்க நிலவரம் தெரியும், அவங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்காங்க, அவங்க குடும்பத்துல எல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு யாரும் தற்கொலை அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காரு சரிங்களா. அப்போ நீங்க பாத்துக்கோங்க அந்த அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அதுல 100ல 10% கூட ஒரு அது விளைவிச்செடுத்த அந்த விவசாயி கிடைக்கல. அந்த ஆனா அந்த குடும்பத்துல இன்னொருத்தர் தற்கொலை பண்றான். செல்லு செல்லு கிருஷிகாரில பத்தி நீ பறந்தது நியமம், நியமம் எல்லாருக்கும் ஒரே நியமம், நியமம் ஒரே நியமம் ஆயிருக்கணும். அதான நியமம் அல்லாது ஈ தாழே கிடக்கிற தட்டில் அதொரு நியமம், குறச்சுகூட இதாகி கழிஞ்சா அதொரு நியமம், அதொன்னும் தேவையில்லை. അതന്നെ പണക്കാർക്ക് എന്ന് വെച്ചാൽ അത് കൊടുക്കുന്നു ഇത് കൊടുക്കുന്നു എല്ലാരും ഓരോ പണക്കാർക്ക് എന്ന് വെച്ചാൽ അവർ എന്തൊക്കെ വരുമാനം കിട്ടുന്ന കാര്യങ്ങളൊക്കെ ഓരോ പ്രൈവറ്റും കാര്യങ്ങളായിട്ട് എല്ലാരും കൊടുക്കുന്നു. അന്ന കൃഷിക്കാരൻ കാര്യക്ക് വേണ്ടി ഒരു ചെറിയ ഒരു ഇതെങ്കിലും അവർക്ക് വിട്ടുവീഴ്ച ചെയ്യുന്നില്ല ആരും. ഒരു ഗവൺമെന്റ് ചെയ്യുന്നില്ല, എന്ത് ചെയ്യുന്നു പറഞ്ഞു. എടാ ഏതൊരു പണക്കാരനടക്കം കെട്ടി തൂങ്ങി കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നത്, ഏതൊരു കൃഷിക്കാരനെ മൊത്തം പട്ടിണിയും കാര്യങ്ങളായിട്ട് കടവും കാര്യങ്ങളായിട്ട് കെട്ടിത്തുന്നു. എന്ന് വെച്ചാല് അവരെ എത്ര കോടി രൂപ ലോണും കാര്യങ്ങളും എല്ലാം എഴുതി തള്ളുന്നു. ഒരു കൃഷിക്കാരന്റെ 10 രൂപ എഴുതി തള്ളുന്നുണ്ട്. ഇല്ല ഇത് വിജയ് ഒരു സ്റ്റേജിലാര് എപ്പിനാ ഒരു ഒരു തുണി കടക്കാരൻ വന്ന് പുള്ള വന്ന് നല്ല തുണി ഇടും. ஒரு கோல்டு இந்த எல்லாம் விற்கிற புள்ள வந்து சூப்பர் நல்ல கோல்டெல்லாம் ஆகிடும். ஆனால் இந்த கிருஷி பண்ற இந்த விவசாயம் பண்றவரோட பையன் மட்டும் நல்ல அரி சாப்பிட மாட்டான். கடையில அவர் அதை வித்துட்டு அதுல இருந்து நல்ல அந்த நல்ல அரியை வித்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச அரியை தான் பையனுக்கு வாங்கிட்டு கொடுப்பாரு. அதுதான் அந்த விவசாயியோட வாழ்க்கை. அது என்ன
ഈ പണമുള്ളവൻ പണക്കാരൻ, പണം ഇല്ലാത്തവൻ പിണക്കാരൻ. അതല്ല ഇപ്പോഴത്തെ നിയമം എന്ന് വെച്ചാൽ പണമുള്ളവന് എപ്പോഴും പണത്തിന് എന്ന് വെച്ചാൽ അവര് എപ്പോഴും ഉയർന്നുകൊണ്ടിരിക്കുള്ളൂ. ഇപ്പൊ പൈസ ഉള്ളവനെന്നും അവന്റേതായ രീതിയിൽ പോയിക്കൊണ്ട് ഇന്ന് പാവപ്പെട്ടവൻ എന്നും പാവപ്പെട്ടവനായി കൊണ്ടേയിരിക്കുന്നു. അതാണ് ഇപ്പോഴത്തെ അവസ്ഥ. നമുക്ക് സ്വന്തമായിട്ട് കൃഷി ചെയ്യുന്നവരെ ഒരു സാധാരണക്കാരന് ഒരു സാധാരണക്കാരന് താങ്ങാൻ പറ്റാത്ത ഒരു നിയമങ്ങളും കാര്യങ്ങളും ഇപ്പൊ ഇവിടെ നാട്ടിലുള്ളത്. விவசாயி மக்களே, இந்த விவசாய புரோட்டோஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணும். இல்ல இல்ல, அதுனால நம்ம சொந்த குடும்பத்தில் எந்தெங்கிலும் நட்டு வளர்த்துனவனுக்கு அதிந்த புத்திமுட்டு அறியன் பற்றத்தோளும் அதிந்த கஷ்டப்பாடும் காரியங்களும் அது நமக்கு நஷ்டப்படுமோ அது நம்ம ஒரு நட்டு வளர்த்த ஒரு செடி தான் நமக்கு நஷ்டப்பட்டது நமக்கு சிறிய ஒரு விஷமம் உண்டாகும். காரணம் நம்ம வெள்ளம் ஒழிச்சு வளர்த்த ஒரு செடி நட்டு வளர்த்தும்போ தான் அதுவே ഇവർ ചെയ്യുന്നെന്താന്നറിയാം, നമ്മളെ കയ്യിൽ നിന്ന് സിമ്പിൾ ആയിട്ട് വാങ്ങിച്ചോണ്ടെങ്കിൽ പോകും. ഇതിൽ നിന്ന് വൺ ലാഭം ஒரு வீடியோ பார்த்தோம்ல, இந்த பயமாரி வந்து வித்துட்டு இருப்பானுவேன், நான் அந்த வீடியோ வேணும் இந்த சைட்ல போட மாட்டேன். இதுதான் மக்கள் கார்பரேட். விவசாயிக்கு வந்து விவசாயி கையில இருந்து 2 ரூபா கொடுத்து இவன் வாங்குவான், அவட கொடுக்கறது 200 ரூபா. அப்படி அப்படி அது எல்லா இடத்துல அப்படிதான். ஒரு தக்காளி நம்ம ஒரு விவசாயி கிட்ட ஒரு தக்காளி வாங்கிட்டு போய் அவ அதுல என்ன பண்ணுவான், ஒரு கொஞ்சம் பேப்பர் தூக்குவான், பேப்பர் தூக்கி அங்க வெளியில கொண்டு கொடுக்கும்போது அவருக்கு கிடைக்க 10 ரூபா. அப்ப அந்த கார்பரேட் அந்த வாங்கி விற்கிறதுக்கு கிடைக்கிற 8 ரூபா லாபம், விவசாயிக்கு 2 ரூபா. அத்தனையும் கஷ்டப்படுங்க சும்மா. எங்க மற்ற எங்களை தலைவன் திருவள்ளுவர் சொன்னாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தலைவன் வேற லெவல், கரெக்டா அந்த குரல் எழுதிடுறேன்ல. எப்படின்னா அவர் என்ன சொல்லிடுறேன்னா, கிருஷி பண்ணி வாழ்வா மட்டும்தான் வாழ்வான், மத்தவன் எல்லாம் அவரை பின்னாடி கும்பிட போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் மெயின் ஒர்க்னா, அதுதான் சாப்பாடு. சாப்பாடு காரணம் தான் இதுல வேற ரசம். കൃഷി സ്വന്തമായിട്ട് ചെയ്തുകൊണ്ട് എടുക്കണവർ രക്ഷപ്പെടുകയില്ല, ഇതിൽ നിന്ന് വാങ്ങിച്ച് അതാണ് കാർപ്പറേറ്റ് ജീവിക്കുന്നത്. പിന്നെ നമ്മ உழவர்களுக்கு வேண்டி ஒரு 5-6 லைன் எழுதிருக்கேன் பாருங்க. உழுது உரு விழுந்த உழவர் கூட்டம், அழுது அணிதிரண்டு கடையை சாத்தும், உழைத்து களைத்து முளைத்த விதை கொண்டு பிழைத்த உழவன் அழைத்தான் தலை நகரை நோக்கி படையெடுத்தான். நாளும் உழவன் உழுவதால் அன்னத்தை உண்டோம், வீழும் கிழவன் அழுவதால் என்னத்தை கண்டோம். சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, நம்ம உழவர்களை, நம்ம உழவர்கள். இப்ப கொத்த வேலை இந்த வேலையெல்லாம் மெயின் கிடையாது, கொத்த வேலை பிளம்பிங் எலக்ட்ரிக் எந்த வேலையும் மெயின் கிடையாது. விவசாயம், விவசாயம் சாப்பாடு உண்டுங்கதான் நம்ம என்ன வேலை செஞ்சோம், ஆத்தியம் சாப்பாடு. நம்ம வேலை செய்ய தினத்துக்கு தின்னதுக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம அம்மா நம்மளுக்கு பால் கொடுத்து நம்மள வளர்த்தோம், அதுக்கப்புறம் வளர்த்துறோம். நம்ம வளர்த்துறது விவசாயம், அவங்க போடுற சாப்பாடு நம்ம வளருது, அது நம்ம ஒண்ணுமே கிடைக்காது. இப்பதான் இந்த கத்தி படத்துல உள்ள அந்த டைலாக் எங்களுக்கு அந்த சைட்ல ஓடுது, அதெல்லாம் உண்மை. ഇപ്പൊ എന്ന് വെച്ചുകഴിഞ്ഞാല് സ്വന്തം മോനെ വളർത്തി കഴിഞ്ഞിട്ട് ഭക്ഷണവും കാര്യങ്ങളും കൊടുത്ത് അവനക്ക് ആരോഗ്യം വരുമ്പോ സ്വന്തം തന്തനെ കുറക്കിന് പിടിക്കുന്ന അവസ്ഥയാണ് ഇപ്പൊ ഇപ്പൊ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇപ്പൊ ആ അവസ്ഥ ഇല്ലാണ്ടിരിക്കണം. ഇപ്പൊ കൊഞ്ചം ഒരു 2000-3000 കോടി കടം വാങ്ങിയവൻ, അന്ത കടം അവനത്തെ അടക്കാൻ മുടിയത് വിജയനാഥ് ഡയലോഗ് അടക്ക മുടിയെന്ന് ചൊല്ലിട്ട് ഒന്നുമേ പറ്റില്ല. അവൻ അവൻ സ്വന്തം പ്ലേറ്റിൽ അവൻ വേറെ ഊർക്ക് പോയിട്ട് അങ്ങോട്ട് ചുത്തിയാ ഒരു ട്രാക്ടർ വാങ്ങിയതുക്ക് ഒരു വ്യവസായി കടം വാങ്ങി அந்த கடைசியில் அவங்களால அந்த கடத்தை கட்ட முடியாது, அந்த டிராக்டரும் போகும், அவன் குடியிருக்கிற வீடும் போகும். அந்த நிலைமையில ஒரு டிராக்டரால அவன வீடும் போகும். இடையில நான் ஒரு நியூஸ் கண்டேன், இந்த லாக்டவுன் டைம் விவசாயம் பண்ணக்கு ஒன்றும் பண்ண முடியாம 2 பொண்ணுங்களை வச்சு இது பண்றது, அந்த வீடியோ பார்த்தலண்ணா. 2 பொண்ணுகளை வச்சு உழுவது, அதுக்கு உடனே சவுனு சுட்டு வந்து அந்த இதுக்கு வந்து டிராக்டர் வாங்கி கொடுத்தாரு. எந்த கொச்சு நாளில இங்கே விவசாயம் ஒன்றும் இல்லை. നമ്മളൊരു മരിച്ചിനി എടുത്തു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ സ്വന്തമായിട്ട് എടുക്കുന്നു, നമ്മൾ കഴിക്കുന്നു. ഇപ്പൊ മൊത്തം വിളയാടിയോ. അപ്പോ ഇത് എന്നത് അവങ്ക നമ്മൾക്ക് വേണ്ടി പോരാടുന്നു, നമ്മ ഉയരോളം കണ്ടിപ്പോ അവങ്ക പോരാടുകയാണ് പയ്യം. ഒരു കമാൻഡ് അടിച്ചിട്ടാണ് ആ ഇതെ പറ്റി പേശുകയാണ് അന്ത പയ്യനുക്ക് ഒരു പരിയ നന്ദി. ഒന്നുമേ എഴുതി വെച്ച് ചെന്നതും കിടാതെ യോസിച്ചിട്ടുണ്ടെന്നും എങ്ക മനസ്സിൽ ചെന്നത് நான் எழுதி வச்சேன். அந்த அவங்களுக்கு வேண்டி எழுதுன அந்த வரியை மட்டும் எழுதி வச்சேன். இது எல்லாமே மனசுல இருந்து வரோம், நாங்க நம்மப்பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்லியது. அதனால கண்டிப்பா நீங்களும் அதை சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச நீங்களும் பண்ணுங்க. சரி மகளே, எங்க குரலை நாங்க போட்டுட்டோம், உங்க குரலையும் நீங்க போடுங்க. அவ்வளவுதான், நன்றி வணக்கம். இதுல தள்ளாட்டிச்ச ஒன்னும் வேண்டாம். ஓகே.